வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பட்டர் முறுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெசிபிக்கே தேவையான பொருட்கள் என்னன்னு பாற்றறலாம் ஒரு கப் அரிசி மாவு இடியாப்பம் மாவு கூட நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடல மாவு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துடலாம் கடலை மாவு பொட்டு கடலை மாவு இது கூட நம்ம வச்சிருக்க சீரகம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்துருக்க மாவு எல்லாமே வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வச்சிருக்க பட்டர் சேர்த்துடலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் சாஃப்டா இதை கலந்து எடுத்துக்கலாம் இப்ப பட்டர் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசஞ்சிரலாம் தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளோட பட்டர் முறுக்குக்கு மாவு பிசஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒட்டாம பட்டர் முறுக்கு புளிகிறாச்சில் மாவு ஃபில் பண்ணிடலாம் இதில் எண்ணெய் தொட்டு சைடில் எல்லாம் தடவி விட்டுறலாம் இப்போ இதுக்குள்ள மாவு ஃபில் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு எண்ணெயில் புளிஞ்சு விட்டுறலாம் பட்டர் முறுக்கு புளியறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு புளிஞ்சு விடலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃபிளேம்லயும் இருக்கக்கூடாது ஹை ஃபிளேம்லையும் இருக்கக்கூடாது லோ ஃபிளேம்ல இருந்துச்சு அப்படின்னா பட்டர் முறுக்கு எண்ணெயை குடிச்சிட்டு வரும் ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா புளிஞ்ச உடனே கருகிரும் மீடியம் ஃப்ளேம்ல எண்ணெய் சூடாகி இருக்கணும் திருப்பி விட்டுறலாம் இந்த பட்டர் முறுக்கு நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவில் கூட செய்யலாம் சீரகத்துக்கு பதில் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வேணாம் அப்படின்னா பிளைன் பட்டர் முறுக்கு கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இந்த பட்டர் முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பபில்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுல இருந்து ஒன்னு எடுத்து இப்ப நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்னு இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்